வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இந்த பிபிஎல் கிட்டில் டியூனிங் ஃபால்ட்டு. நிறைய நண்பர்களுக்கு அந்த டியூனிங் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. டியூனிங் பற்றி இன்றைக்கி முழுசாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தோம்னா, டியூனிங் வந்து 110 வோல்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10K. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று, இது வந்து ஜீனர் மாதிரி வேலை செய்யும். இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 33 வோல்ட்டு. அதுக்கப்புறம் டியூனிங் வோல்ட்டை வேரியஸ், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டரே தான், அதாவது வேரியபிள் பண்ணுறதுக்கு 0 to 33 வோல்ட் வரைக்கும் இதோடைய இன்புட் பல்ஸுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர், இந்த டியூனிங்கை பார்த்தீங்கன்னா ஐசியோடைய 29வது பின், இந்த பின்னில் இருந்தால் சிக்னல் வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு போகும். ஃபஸ்ட்டு இந்த பின்னில் செக் பண்ணலாம், எப்படின்னா இங்கேருந்து சிக்னல் எப்படி இங்கே போகுது, வோல்டா கன்வெர்ட்டர் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். மீட்டர் பார்த்தீங்கன்னா D0 தான் வச்சுருக்கேன், 29வது பின் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 வோல்ட்லேருந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு டியூனிங் ஃபால்ட்னாலே இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்க்கலாம், தேவையில்லாமல் நம்ம குழம்பு வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரம் இங்கே தான் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் வேலையை குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, -0.04. அடுத்து 0.6லேருந்து மறுபடியும் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல இது மாதிரி வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஃபால்ட்டுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 29வது பின்ல 5 வோல்ட்டு கிட்ட வருது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.5 தான் வருது, ஏன் இவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 29வது பின்லேருந்து சர்க்கியூட் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நேராக இந்த இடத்துக்கு தான் வரும். இங்கேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 33K ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒரு சில ஃபால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும், அப்போ சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரவே வராது. ஐசியில் 29வது பின்ல சிக்னல் காட்டும், இந்த இடத்துல காட்டாது. அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், இந்த பிஎஃப் ஷார்ட் ஆனாலும் நமக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும், இந்த பிஎஃப்பையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூனிங் போட்டுட்டேன், வோல்டேஜ் வந்து மீட்டர் 200 வச்சுருக்கேன். இந்த சென்டர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டியூனிங் போட்டு மீட்டர் புறம் வச்சிங்கன்னா வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து மெல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
இதை தான் நான் நிறைய நண்பர்களுக்கு சொல்கிறேன், அதில் தான் உங்களுக்கு குழப்பமே வருது. பார்த்தீங்கனாலே தெரியும் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் செக் பண்ணாலே டியூனிங்கான ஃபால்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு முன்னாடி கம்ப்ளைண்டா இந்த டிரான்சிஸ்டருடைய அவுட்புட்டில் கம்ப்ளைண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைனலாக 31 வோல்ட் வந்து ட்ரிகரிங் ஆகி மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துக்கு 31 வோல்ட் வரலன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் கரெக்டாக பார்க்குற இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல 33 வோல்ட் கரெக்டாக வரணும். இந்த இடத்துல 33 வோல்ட் கரெக்டாக வந்தால் தான் நமக்கு இந்த இடத்துல வோல்ட் வரும். இந்த டிரான்சிஸ்டருக்கு 33 வோல்ட் இன்புட் வரலன்னு சொன்னால் இந்த இடத்துல வோல்ட் வருது, டிரான்சிஸ்டரில் வோல்ட் வருது, இந்த டிரான்சிஸ்டர் வோல்ட் வரல அப்படின்னு சொன்னால் இந்த 10K ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். இந்த 10K ரெசிஸ்டன்ஸ் ஓப்பனாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வோல்ட்டு வராது, இந்த இடத்தோடய நின்றோம். இந்த இடம் வரைக்கும் வோல்ட் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோ சர்ச் கொடுத்துட்டு இந்த TU1 அப்படின்னு டியூனரில் இந்த பாயிண்ட்டில் வச்சு பாருங்கள். ஜீரோலேருந்து பார்த்தீங்கன்னா மெல்ல இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இதேமாரி இன்க்ரீஸ் ஆகி 33 வோல்ட் வரைக்கும் நமக்கு கடைசியாக ரீச் பண்ணோம். 33 வோல்ட் கிட்ட இதே மாதிரி தான் ரீச் ஆகும். வேரியேஷன் இருக்கலாம். ஒரு சில கிட்டல பார்த்தீங்கன்னா 25 டக்குன்னு 0 ஆகிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஆனால் பேசிக் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டியூனிங் ஃபால்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டிவிக்கும் பொருந்தும். அவ்வளோதான், 31 வோல்ட் வந்து நமக்கு ட்ரிகரிங் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வோல்ட் வந்துடுச்சுன்னா இது வரைக்கும் வோல்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வோல்ட் வரலன்னு சொன்னால் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகக்கூடிய ட்ராக் அண்ட் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர குழப்பம், இந்த ரெண்டு பாயிண்டில் ஒரு சில டைம் வோல்ட் வருது, ஒரு சில டைம் வோல்ட் வரல அப்படின்னு சொல்லி குழம்புறாங்க. அதை ஈஸியாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த டியூனிங் மண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டில் இப்போ VL இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் வோல்ட் வராது, இந்த பாயிண்டில் மட்டும்தான் வோல்ட் வரும். நம்ம அதே மறுபடியும் போயிட்டு மெனுவில் போயிட்டு VH வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை செக் பண்ணிக்கலாம். மெனுவில் பார்த்தீங்கன்னா VH வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வோல்ட் வரும். ஏற்கனவே VL இருந்தப்ப இந்த இடத்துல வோல்ட் வரல, சாரி வோல்ட் வந்துச்சு, இப்போ வோல்ட் வராது, இப்போ இந்த இடத்துல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெனுவில் UHF வச்சுட்டு மறுபடியும் வோல்ட் செக் பண்ணிக்கலாம். மெனுவில் UHF வச்சாச்சு. இப்போ டியூனரில் பார்த்தீங்கன்னா இந்த பின்லேயும் 5 வோல்ட் வரும், இந்த பின்லேயும் நமக்கு 5 வோல்ட் வரும். இப்படி நம்ம இப்படி இந்த மெத்தடில் தான் நம்ம சிம்பிளாக வந்து டியூனிங் ஃபால்ட்டை அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் புள்ளி புள்ளியாக ஓடுது, கம்மியான சேனல் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்ட்டில் இந்த வோல்ட் வந்துச்சுன்னா ஓகே, அப்படி வோல்ட் வரலன்னா இந்த இடத்துலேருந்து இந்த 5 வோல்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் 10K போட்டிருப்பாங்க. ஒரு சில கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறி இருக்கும், 17K அப்படி போட்டிருப்பாங்க. ஆனால் பேசிக் ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் வரும். இந்த கிரவுண்ட்லேருந்து இங்கே போட்டு ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளைண்ட் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.2 அப்படி வோல்ட் வரும். செக் பண்ணி கட்டுற பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.15 வோல்ட் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்டு கிட்ட வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 9 வோல்ட் இன்புட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இங்கே இந்த ரேஷன்ஸ் போட்டு ஒரு லைன் ஃபில்டர் போட்டிருப்பாங்க.
அது வழியாக தான் நமக்கு வந்து இங்கே வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 6.9 வோல்ட்டு, இந்த இடமும் 6.9 வோல்ட்டு. இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு சேனல் சரியாக வராது, புள்ளி புள்ளியாக வந்துட்டுருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் இந்த பிஎஃப் வந்து கம்ப்ளைண்ட் வருது, இந்த சாஃப்ட் ஃபில்டர் கம்ப்ளைண்ட் வருது. இதில் எந்த இந்த பிரச்சனை இது எது இருந்தாலும் நமக்கு கேபிள் புள்ளி புள்ளியாக வந்துட்டுருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃபால்ட்டுக்கு சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்டலை மாற்றிட்டேன், மெமரி மாற்றிட்டேன், ஆனால் கலர் வந்து சரியாகலை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி சமயங்களில் இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட்டை கொண்டு வந்து இதில் இணைச்சிருப்பாங்க, அதேமாரி கிரவுண்டை கொண்டு வந்து இங்கே இணைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வோல்ட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வோல்ட்டு செக் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வோல்ட்டு கிரவுண்டு, இந்த வோல்ட் பார்த்தீங்கன்னா 2.6 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளீட் இருந்தாலும் நமக்கு வந்து கலர் வராது, பேக் நோட்டில் தான் ஓடிட்டுருக்கும். இது பார்த்தீங்கன்னா அனலாக் டியூனரு, டேட்டா டியூனர்லேயும் இதே சேம் தான். ஆனால் இதில் என்ன என்னென்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த சிக்னலுக்கு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, நேராக வந்து டியூனரில் இந்த இடத்துல 33 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. டியூனிங் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் வச்சு நம்ம செக் பண்ணாலே இதே இதில் வர்ற மாதிரியே 0 வோல்ட்டு 33 வோல்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை வச்சாலே நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சரில் டாப்பில் வந்து ஒரு 2 இன்ச் படம் குறைஞ்சி ஒரு கோடு மாதிரி வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டிகளைசி மாற்றினாலும் பக்கத்தில் ஃபில்ட்ரு எது மாற்றினாலும் அதே கம்ப்ளைண்ட் இருக்குன்றாங்க. அதுமாரி சமயங்களில் இந்த இடத்துல வோல்ட்டு செக் பண்ணி பாருங்கள், 3.5 வோல்ட்டு வரும். இதில் ஏதாவது வோல்டேஜ் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிங் வோல்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க, இந்த டிரான்சிஸ்டர் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து வோல்ட் எடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து அதிகமானாலோ இல்லை நம்ம இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலன்னு ஷார்ட் பண்ணாலோ இந்த இடத்துக்கு வோல்டேஜ் அதிகமாக வரும், அப்படி வர்றப்ப இங்கேயும் வோல்டேஜ் அதிகமாக வரும், இங்கே வர்றப்பால இங்கேயும் நமக்கு வோல்ட் அதிகமாக வரும். அதனால் மேலேருந்து ஒரு 1 லேருந்து 1.5 இன்ச் படம் கீழே இறங்கி தான் ஓடிட்டு இருக்கும், ஒரு கோடு வந்து ஓடிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னாலே போதும், இந்த ஃபால்ட்டு சரியாயிடும். இந்த இன்புட் வோல்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கனாலும் அந்த ஃபால்ட்டு சரியாயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இது புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டியூனிங் ஃபால்ட்டுக்கு மீட்டரை கன்வெண்டி மோடில் வச்சு இந்த பாயிண்ட்டையும் கிரவுண்டையும் கன்வெண்டி கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கன்வெண்டி வரலன்னா உள்ளே வந்து ட்ரை ஸ்டார்டிங் ஆகியிருக்கலாம், இல்லை ட்ராக் கட்டாக இருக்கும். அதுமாரி சமயம் இல்லை நம்ம எந்த ஃபால்ட்டை பார்த்தாலும் சரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த ஃபால்ட்டாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதேமாதிரி முக்கியமான வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டியூனிங்கான எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் போடலாம். நன்றி.